இன்னும் எத்தனை நாளைக்கு தானம்மா இந்த அரசியங்களை எல்லாம் மூடி வைத்துக் கொண்டீர்கள்? இந்த அரசாங்கத்திற்கும் நமக்கும் என்ன வகை? நாடு விட்டு காடு மேடுகளில் எல்லாம் மறைந்து தருகிறோம். இங்கேயும் விடாமல் துரத்தி வருகிறார்கள். உங்கள் கால்களில் விழுந்து மந்தாடி கேட்டுக்கொள்கிறேன். அப்பாவை யார் மறைத்தார்கள்? இந்த அரசாங்கம் ஏன் நம் உயிரோடு விளையாடுகிறது? சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க அம்மா. ரகசியங்களை சொல்வதற்கு நம்பிக்கை இல்லாத பிள்ளையை ஏன் பெற்றீர்கள்? இன்னும் நம்மத்தானே முடியவில்லை உங்களால். தந்தையை இழந்த மகனாக நான் வாழ்ந்தது போதும். மகனை பிரிந்த தாயாக இனி நீங்கள் இருங்கள். மறைந்திருக்கும் தந்தையை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன். இதை என்னை நீ தர வேண்டாம், தொடவே வேண்டாம். வருகிறேன் தாயே, வருகிறேன். குடிமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. நாளை நமது மன்னர் திருமார்பன் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா. ஊரெங்கும் உற்சாகம் தோன்ற வேண்டும். அரண்மனையில் நடக்கும் கேளிக்கைகளில் மக்கள் கலந்து கொள்ளலாம். இந்த விழாவில் நாமளும் கலந்துகிட்டு தர்பாருக்கு நேரா போய் நம்முடைய குறைபாட மகாராஜா கிட்ட சொல்லணும். அண்ணே, ராஜா கிட்ட யார் பேசுறது? யார் பேசுவா? மந்திரி பேசுவார், இல்லைன்னா மனைவி பேசுவா. அது இல்லன்னு நம்ம கூட்டத்துல யார் போய் பேசுறது? நம்ம கூட்டத்துலயா? நம்ம கூட்டத்துல யாரு பேசுறது? யாரு? அண்ணன் தான் நல்ல வாட்ட சாட்டமா இருக்காரு. அண்ணனை பேச சொல்லுவோமே. அண்ணன் வாய திறந்தா தமிழெல்லாம் இவ்வளவு சித்திரவதையாவுன்னு எனக்கு தெரியாம போச்சு. என்ன மன்னிக்கணும். நம்ம கூட்டத்துல வேற யாராவது ஆளுங்க இருக்கிறீங்களா மகாராஜா கிட்ட பேசுறவங்க? என்ன நீங்களே பேசுங்க. நானா? நான் பேசவா? மகாராஜா கிட்ட பேசுற அளவுக்கு எனக்கு அழகு இருக்குதா? அப்ப நான் பேசுறேன். நான் பேசுறேன். நல்ல செய்தி அரசே, நானே உங்களுக்கு பிறந்த நாள். நான் பிறந்தேனா? நான் ஏன் பிறந்தேன்? பைத்தியக்காரன், இந்த உலகம் தோன்றின போது நான் தோன்றின. உண்மை. இந்த உலகம் உள்ள வரையில் நீங்கள் வாழ வேண்டும் என்று இந்நாட்டு மக்கள் ஆசைப்படுகிறார்கள். எப்போதும் நீங்கள் இப்படியே இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் இதுவரையில் கண்டிராத அழகே உருவான ஒரு கன்னி உங்களுக்காக காத்திருக்கிறார். எந்த லோகத்திலிருந்து வந்தது? சுந்தர உலகத்திலேயே தோன்றி மலர்ந்தது. தெவிட்டாத தெள்ளம் அது. நாளை விழாவில் உங்களுக்கு பரிசாக அளிக்கப் போகிறேன்.
நீதான் நாட்டு நிலைமையை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார். இப்போது நீ சொல்ல வந்ததை பகிரங்கமாக சொல், பல பேர் அறிய சொல், பயப்படாமல் சொல். உங்கள் ஆட்சியிலே பஞ்சமே இல்லை, சாப்பாடுங்கிற கூப்பாடுக்கு பஞ்சமே இல்லை, பட்டினியினால சாகக்கூடிய மக்கள் தொகைக்கு பஞ்சமே இல்லை, கொலைக்கு பஞ்சம் இல்லை, கொள்ளைக்கு பஞ்சம் இல்லை, உங்க பஞ்சமா பாதகத்துக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லை பிரபு, பஞ்சம் இல்லை. அதிக பிரசங்கி மூணு வாயை அடித்து வைத்துங்க. என்ன அநியாயம் நடந்துவிட்டது? ஒன்றா இரண்டா நிதானித்து சொல்வது, இடி விழுந்த மரம் போல் சிறைந்து விட்டது எங்கள் குடும்பம். இருப்பது போல் இருந்து திடீரென்று காணாமல் போய்விடுகிறார்கள். வரை நியாயம் கேட்க துணிந்தவன் எவனும் கிடையாது. நீ முதல் மனிதன். ஆம், நானே ஆரம்பித்து வைக்கிறேன். பேச தெரியாத மக்களில் பேச தெரிந்தவனாக நான் வந்திருக்கிறேன். அதிகாரத்தில் இருக்கும் சீமானே, மக்கள் ஆறுகள் அல்ல, நீங்கள் ஓட்டி மெய். அடிபட்ட பந்து திரும்பி வரும், சூடுபட்ட புலி பறிதீர்க்கும், உள்ளத்து உணர்ச்சி பொங்கி எழுந்தால் வெளுத்து போன முகங்களிலே வீரக்கணல் பிரகாசிக்கும். பாதிக்கப்பட்டவர்கள் கேள்வி கேட்பார்கள், பதில் சரியாக கிடைக்கவில்லை என்றால் சதிகாரர்களை பறிதீர்த்துக் கொள்ள முயல்வார்கள். என் தந்தை மறைந்த இடம் உங்களுக்கு தெரியும், அதனால் தான் என் தாயையும் மறைக்க துணிந்தீர்கள். பெற்றவர்களை விட்டு பிரிந்திருக்கும் பிள்ளை இனி பேடி போல கிடக்க மாட்டான். எங்கே என் தந்தை, எங்கே என் தாய்? பதில் வேண்டும், நியாயமான பதில் வேண்டும். பதில் மட்டும் போதுமா? என் தாய் தந்தையரை நான் காண வேண்டும். தாய் என்கிறாய், தந்தை என்கிறாய், நீ யாரென்பதை சொல்ல மறந்து விட்டாய். எங்களையே குறிவைத்து தெரிந்தவர்களுக்கு இனங்கூடவா தெரியாமல் போய்விடும். என் பெயர் பரந்தாமன். அடடா, பரந்தாமனா? உனக்கு கூடவா கொடுமை இழைத்து விட்டார்கள். வருங்க வீரனே,
உன்னை நான் பாராட்டுகிறேன். எவருமே வாய் திறக்க முடியாத இடத்தில் இவ்வளவு நேரம் பேசி உன்னை பாராட்டாமல் இருக்க முடியுமா? அரசாங்கமும் நியாயங்களுக்காகத்தான் போராடுகிறது. நீ உன் தந்தையை காணலாம், ஆனால் காலம் கடந்து விட்டது. கவலைப்படாதே, உன் தலையை காண நான் ஏற்பாடு செய்கிறேன். இவரை அழைத்துக் கொண்டு போய் இவர் தாயிடம் சேர்த்து விடுங்கள். அறியாத மகனை மன்னிப்பு. வாமா போகலாம், வாமா வாமா. அம்மா அம்மா, எனக்கு வேதத்தை அளித்த தாயி தாயிலும் நீ எனக்கு தைரியத்தை கொடுத்து விட்டால் பொறுப்பது போது மனப்பிள்ளை பொறுப்பு. அவை திகைத்தது, அமைச்சர் கொதித்தார். ஊரது ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் கண்ணெறிந்தவன், காட்சிக்கு எளியவன், பறந்தான் பறந்தான் கண்ணன் பெயர். நான் மட்டும்தான் பார்க்கவில்லை. நல்ல வேளை நீங்கள் பிழைத்தீர்கள். பார்த்திருந்தால் வரவே வராது உறக்கம். இப்பொழுதே வருகிறதே மயக்கம். பார்த்திருந்தால் எப்படி வரும் உறக்கம்? சரிதான், வந்து விட்டதா கலக்கம்? இல்லையே, அவன் போன திசை இதுதான். போடுங்கள் ஒரு கும்பிடு. கும்பிடத்தான் கையெடுக்கிறேன். ஆனால் குழப்பம் ஒன்றும் இருக்கிறது. என்னம்மா? எதிர்த்து பேசியவன் தீர்த்து கட்டி விடுவானே அண்ணா. அது மட்டும் நடக்காது. அங்கே நடக்காமல் இருக்க வேண்டும் என்றுதான் நானும் விரும்புகிறேன். நீ ஒரு மனுஷனாடா? உனக்கு ரோஷன தக்க மான சூடு சுரணை இருக்குதா? ஆறு பையன் கட்டியை தூக்கினான்னு சொன்ன உடனே குடலடிங்க நின்னு போறியடா. குடலடிங்க பயலை, எதுக்கு நீ உயிரோட இருக்கல? நீ ஒரு மனுஷனா? யார பார்த்துறீங்க? ஒருத்தரையும் காணமே. நான் வேற யாராவது திட்டினாங்க முதுகுல கையை வச்சு எடுத்து விடுவாங்க. கண்ணாடியை பார்த்து நானே திட்டிக்கிட்டேன். நேத்தி அரமனையில இந்த ஆறு பேர் என்னத்துக்கு? நீங்களா எதுக்கு வந்தீங்க அண்ணே? பரந்தாமனை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நேற்று சபை கலைஞ்சதும் பேசாம போயிட்டாரு. நல்ல மனுஷன், சொல்லாம போயிட்டான். சுய விளம்பரத்தை விரும்புறவனா இருந்திருந்தா, ஆஹா, நான் மந்திரியை எதிர்த்து பேசிவிட்டேன், மேடை செய்யுங்கள், அதனை என்னை உட்கார வையுங்கள், பூமாலையை போடுங்கள், பொன்னாலையை போர்த்துங்கள், முடிஞ்சவன் தாருங்கள், நான் பணி கொடுத்து நான் நடத்துறேன் அப்படின்னு சொல்லுவான். அது பெரிய அரசு பிரச்சனை. நமக்கு என்னத்துக்கு இப்ப நீங்களா எதுக்கு வந்தீங்க? இப்ப பறந்தாம பாக்கணும், முடியுமா? Ah!
கால் வாய. உன்னே கால் வாயினா? ஆமா, எனக்கு ஒரு வாயினா இருந்தது. நீங்க விட்ட குத்துல காவாய் அதிகமாயி போச்சு. காவா இப்ப நீங்க இந்த பக்கம் ஒரு குத்து விட்டீங்கன்னா காவா உங்க கைக்கு வந்துடும், ஏவா என்கிட்ட வந்துடும். ஐயோ பாவம். சரியா போச்சு. அண்ணே அண்ணே, உங்களுடைய துண்டும் உங்க லட்சியமும் பார்த்து உங்க கூட நானும் ஏதாவது உதவி செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன். என் தலையில இருந்ததை பார்த்துவிட்டு நான் எதிரியாக்க நீங்க விட்ட குத்துல வைக்க போற குத்துக்கு இந்த மரத்துல வந்து ஒட்டிக்கிட்டேன். நான் உங்க கூடவே சேர்ந்து துண்டு செய்யலாம்னு நினைக்கிறேன். உங்க உத்தரவு தேவை. அப்படியா? ஆமா சந்தோஷம். ஏன்னா கூட்டிங்களா? இல்லையே. சந்தோஷம் நீங்களே. நீ சொன்னதுக்கு சந்தோஷம்னு சொன்னேன் அண்ணே. என் பேரும் சந்தோஷம் தானே. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் தான். குழப்பத்தை கொண்டாந்து விட்டுடும். நான் ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும் இருக்கிறேன். என்ன நடந்தது? ஏன் இப்படி ஓடி வருகிறீர்கள்? என்னடா காயம்? எந்த கூட்டம் படையெடுத்தது? கூட்டம் நீங்க ஒருவரிடம் இத்தனை பேர் போட்டிருக்கிறீர்கள். காயத்தோடு ஓடி வர உங்களுக்கு வெட்கமில்லை? அங்கே விழுந்து சாகிறது தானே. தோட்டால் அடித்த பிட்டங்கள். நான் யார் என்பதை அவருக்கு காட்டுகிறேன். ஏனே இவர் இவ்வளவு வேக போறாரு பழந்தாம கிட்ட. அடுத்த மந்திரி யாரு வருவா? யாரு கிட்ட? சார்தான் சார்தான். நான் நினைச்சிட்டு சரியா போச்சு. நீ என்ன நினைச்ச? உபகாரம் செய்துட்டு கை மேல பணம் கிடைக்காதான்னு முந்தானை எடுத்துக்கிட்டு கூடவே சுத்துற ஆளுன்னு நீ நினைச்ச? அதுதான் இல்ல. நிரந்தரமா எப்போது நீ என் பக்கத்துல இருக்கிற மாதிரி உனக்கும் ஒரு இதா, எனக்கும் ஒரு இதா, ஊருக்கும் ஒரு இதா, பாக்குறவங்களுக்கும் ஒரு இதா. அதான் இதா இதா இதா. ஓஹோ அதா? அதுதான் ஒண்ணு நடக்காது. ஏன் நடக்காது? எனக்கு என்ன அழகு இல்லையா? வருமானம் கிடையாதா? இல்ல நீ இப்படியே பிரம்மச்சாரணியா ஆகிற போறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. நான் கட்டிட வேற இருந்தா வீரன் தான் கட்டிடுவேன். ஐயோ உனக்கு வேற ஆள் கிடைக்கலையா? ஒரு சுத்த வீரனே. அதாவது குளிச்சு மொழி விட்டு போட்டுக்கிட்டு வச்சிருக்கு. ஐயோ ஐயோ, ஒரு பலசலைய கட்டிக்குவேன்னு சொல்றேன். எனக்கு என்ன பலம் இல்ல நினைச்சிட்டியா? அன்னைக்கு எப்படி ஒண்ணு நான் காப்பாத்தினேன். ஐயே முதல பாரு. நான் ஒரு சிநேகிதர்கிட்ட பேசி இருந்து அம்பாட்டில வச்சுட்டு ஓடி போயிட்டான். நான் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன். இப்படியே சேர்த்துக்கிட்டு அட போயா. இந்த பாறையா, என் கண்ணு முன்னால நீ ஒரு சுத்த வீரன்றத நிரூபிச்சு காட்டு. உன்னை கட்டிக்கிறேன். இப்படி பண்ணா என்ன? எப்படி? எனக்கு சாதகம் இல்லாம உனக்கும் பாதகம் இல்லாம இப்படி பண்ணிவிடுவோமே. முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் சித்த வீரன்னு காட்டிடுறானா? அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. போயிட்டு வா. ஏயா வந்த? போயிட்டு வாண்ணே வந்தேன். வேற அடைச்ச போயாண்ணா. போயா போ போ. அமைச்சர் உங்களிடம் கையெழுத்து வாங்க வந்திருக்கிறார். அமைச்சருக்கு கால நேரமே தெரிவதில்லை. ஒரு விஷயம், பரந்தாமன் என்ற ஒருவன் ஜனங்களை புரட்சிக்கு தயாராக்கிக் கொண்டிருக்கிறான். அப்படியா? அது நடந்துவிட்டா மணி மூடிவிடும். போகட்டும். ஆனால் மதுவையும் மாதுவையும் ஒழித்து விடுவார்கள். யாரோ கொண்டு வாங்க. அவனை ஒழிப்பதற்காகத்தான் இதில் ஒரு கையெழுத்து. அப்படியானால் இந்த போட்டு கையில் போட்டு. மன்னவர் உத்தரவு. பரந்தாமன் புரிந்த பாவம்? பாவிகள் மன்னிக்கப்படுவார்கள். அவன் புரிந்தது துரோகம். துரோகமா? மக்களுக்காக உழைத்தார். உழைக்க நாங்கள் இல்லையா? பகுத்தறிவை பரப்பியது ஒரு குற்றமா? ஆமா,
அறிவாளிகள் கற்பனையோடு கூட போராடுகிறார்கள். முட்டாள்கள் சந்தர்ப்பத்தோடு மட்டும்தான் விளையாடுகிறார்கள். பொற்கொடி, இனிமேல் அரசியல் விஷயங்களில் நீ தரையிடானே. பெரும்பான்மையான பொதுமக்களின் வேண்டுகோளின்படி பரந்தாமன் என்ற தேச துரோகியை நாடு கடத்த உத்தரவிடுகிறேன். 48 நாழிகைக்குள் பரந்தாமன் நாடு கடத்தப்படுவான். மேன்மைதங்கிய மன்னவர் ஆணை. பிறப்பவர்கள் பல கோடி, இறப்பவர்கள் பல கோடி, இறப்பில்லாமல் என்றும் வாழ யாகமே உயிர் நாடி. பிறப்பவர்கள் பல கோடி, இறப்பவர்கள் பல கோடி, இறப்பில்லாமல் என்றும் வாழ யாகமே உயிர் நாடி. பிறப்பவர்கள் பல கோடி, இறப்பவர்கள் பல கோடி, இறப்பில்லாமல் என்றும் வாழ யாகமே உயிர் நாடி. யாகமே உயிர் நாடி. புரட்சி எனும் விதை விதைத்து பொது நலனும் பயிர் வளர்த்து, புரட்சி எனும் விதை விதைத்து பொது நலனும் பயிர் வளர்த்து, அடக்கு முறைக்கும் ஆளாவோ அடையும் பரிசும் இதுதாரோ. சிறப்பவர்கள் பல கோடி, இறப்பவர்கள் பல கோடி, சிறப்பில்லாமல் என்றும் வாழ யாகமே உயிர் நாடி. மக்கள் வாழ்வை முன்னேற்ற மங்கைய கற்பை காப்பாற்ற, மக்கள் வாழ்வை முன்னேற்ற மங்கையர் கற்பை காப்பாற்ற, நித்தம் உழைக்கும் உத்தமரின், நித்தம் உழைக்கும் உத்தமரின் இறை உலகில் இதுதானோ. சிறப்பவர்கள் பல கோடி, சிறப்பவர்கள் பல கோடி, சிறப்பில்லாமல் என்றும் வாழ யாகமே உயிர் நாடி. பொங்கழிக்கும் கடல் அலைவோ நெஞ்சமெல்லாம் கூறுகடா, பொங்கழிக்கும் கடல் அலைப்போ நெஞ்சமெல்லாம் கூறுகடா, சொந்த உயிர் வருவோ இந்த நாடே குடிக்கிறடா. பிறப்பவர்கள் பல கோடி, பிறப்பவர்கள் பல கோடி, பிறப்பில்லாமல் என்றும் வாழ யாகமே உயிர் நாடி. யாகமே உயிர் நாடி.
கேட்டது எதிர்த்து பேசி நாடு கடத்திவிட்டார். நடப்பது நடக்கட்டும் என்று இந்த கரையில் வந்து இறங்கி இங்கும் துரத்தி வந்து என்னை கொலை செய்ய முயன்றார். கத்திகளுக்கு தப்பி கருணை காட்டினாள் உங்கள் மகள். நீ பூர்ண குணமடையும் வரை இங்கேயே இருக்கலாம். இல்லையே, உங்களுக்கு சுமையாக இருக்க நான் விரும்பவில்லை. நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். அப்பா! இல்லை, சம்பிரதாயத்துக்காக புறப்படாதே. உன்னை இங்கேயே தங்க வைப்பது என் கடமையாக. என்ன முகத்த சாயத்தை பூசுற? நீயே இங்க வந்து தலையிடுற. பிரத்யாங்காரியத்துல தலையிட்டா சாயம் எல்லாம் காயமாயிடும். போயா போவியா? வேலைய பாத்துக்கிட்டு. என்னையா இது புது வேஷம்? இல்ல இல்ல, எலி வேஷம். எவனை பாரு, ஊர்ல என்ன நடக்குது, மத்தவன் என்ன செய்யறான், இதுல தான் இருக்கிறான தவிர தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு ஒரு வயலும் போறதில்ல. டேய் போடா போடா. போக முடியாது, உனக்கு வயசு போனா நேரா வீட்டுல போய் ஒரு தொடப்பத்தை எடுத்து வீட்டை கூட்டு போடானே. ஊர்ல உள்ளவன பதிச்சுக்காதே, அவங்க போய் ஆனந்திக்கிட்ட சொல்லித்தானே. அப்புறம் நம்ம காரணம் என்ன ஆகுது? இவர் பெரிய மனுஷன். ஐயோ அண்ணா, அப்புறம் விட்டு நான் சொல்றது கேளுன கூப்பிட்டவன. டேய் டேய் தம்பி, இங்க வாடா. என்ன? நான் உன்னை நம்பி ஒரு விஷயத்த சொல்றேன், நீ என்ன கொஞ்சோண்டு ஒத்தாசை பண்ணு. என்னது? நான் என்ன சொல்லுவேன், ஆனந்தி ஆனந்தின்னு ஒரு அழகான பொண்ணு இருக்கிறான், ரொம்ப தங்கமானவன். ஆனா பிடிவாதக்காரி, அக்கிரமக்காரி, அகங்காரி, மோசக்காரி. டேய் நிறுத்துறா, என் ஆனந்திய பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்ன இந்த பொய்க்காயமெல்லாம் மெய்க்காயமாயிடும். இல்ல இல்ல கேள்றா தம்பி, அவ என்ன வீரனாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். அது எப்படி முடியும்? வீரன் என்ன கடையிலையா விக்கிது, ஒரு தூக்கு வாங்கி அப்படியே போட்டு முழுங்கறதுக்கு, அதுக்கு எனக்கு நான் சம்பந்தம் இல்லையே. அதனாலதான் அவளை கல்யாணம் பண்றதுக்காக இந்த பயலை நான் போட்டு அடி அடின்னு அடிச்சு இவன் மேல ரத்த காயான மாதிரி இந்த சிவப்ப தடவி அவன் முன்னால கொண்டு போய் நிக்க வைக்க போறான். இவனும் அலற போறான். நீ அங்க ஒரு பொய் சாட்சி சொல்லணும். பொய் சாட்சியா? ஐயோ நம்பளால முடியாது. அடையங்கப்பா, இவங்க அப்ப அப்படியே மெயிலே வீடு கட்டி வச்சிருக்க. அடடே இந்த பாடுறா,
ஆயிரம் கல்யாணத்தை பையாது ஒரு பொய்ய சொல்லு சொல்லிருக்காங்க. அண்ணா என்ன அப்படியே மாத்தி சொல்றீங்க? அப்படி இல்லண்ணே, ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லணும். அது ஏதோ ஒண்ணு. நீ அங்க வந்து ஆயிரம் பொய் சொல்ல வேணாம், அதுக்குள்ளார அவ கிளவி ஆயிடுவா. ஒரு பொய்ய சொல்லு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவ நான் சொன்ன நம்பிடுவாளோ? நம்புவா நம்புவா. அவ நல்ல பொண்ணு, ஆனா ஏமாளி. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல. என்னது? இவ்வளவு பெரிய கை எழுதி வச்சிருக்கிய, உனக்கு இவ்வளவு பெரிய கை ஏதுன்னு அவ கேப்பா நீ நினைக்கிற? அதுதான் இல்ல. ரசம் சாம்பார் விஷயமா இருந்தா பொம்பளைகளை நம்ம ஏமாத்த முடியாது. இது அடியில் தடியில் விவகாரம் பாரு, நம்பிடுவா. அது இல்லாம பொம்பளை தானே, நீ புறப்படு. அப்படியா? சரி சரி வா. என்ன, இதையும் கூட எடுத்துட்டு வரவா? எடுத்துட்டு வந்து இந்த சாயத்தை எடுத்துதான் மேல பூச்சலா சொல்லு. போறாட, நீ போட்டு வாடா. இப்ப கத்துறான் ஆனந்தி. முன்னால நிக்க வச்சு என்னுடைய வீரத்தை சொல்றா. இல்லு ஆனந்தி, ஆனந்தி. நான் எங்க ஆனந்திக்கிறது? உனக்கு பேருதான் ஆனந்தி. பிரயோஜனம்? இந்த தம்பி வாடா, இங்க வா, விருந்து வா. நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதே உன் கண்ணால பார்த்த மாதிரி புட்டு புட்டு இங்க புழுகணும், தெரியுமா? நீ நேரம் பாட சொன்னா குயில் வாயா? நீ ஒண்ணும் பாடாத, கத்து. என்னடா பசுமாடு வாய தொடர்ந்து கத்துற மாதிரி இருக்குது? அப்படி இல்லடா, அச்சுவப்பான்னு கத்தணும். அம்மா, இப்ப கத்தாத. இப்பவே கத்தி விட்டீங்கன்னா அப்புறம் அவ வந்த உடனே வெறும் காத்துதான் வரும். இரு ஆனந்தி, ஆனந்தி. என்னது? எங்க காண கொல்ல பக்கம் இருக்கிறாளா? நான் போய் பாத்துட்டு வரட்டுமா? பாத்துட்டு வாங்க. உடனே இவன் போய் பாக்குறேங்கிறானே. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுதா? இல்ல. அது இவனை எப்படி நம்பி அனுப்புவேன்? பரவாயில்ல, சின்ன பையன் தான், அனுப்புங்க. எங்க மாதிரி காரியத்துல சின்ன பசங்க தான் காரியத்தை கட்டுக்கிறான். அண்ணே, நம்ம காரியம் ஆவணும். சரி, கூட்டிட்டு வா. நீ எட்டாயிரத்து கூப்பிட்டு போகணும். கூட்டிட்டு வரட்டுமா? கூட்டிட்டு வா. அப்பா, அம்மா, அப்பா, அம்மா. இரு இரு, சும்மா அம்மா அப்பாவை சொன்னா அவங்களுக்கு வயசாயிடும். இல்ல, சொல்லப்படாது. நீ கத்துற கத்த ஒரு குடும்பமே அடங்கி இருக்கணும். அப்பா, அம்மா, அக்கா, கொழுந்தியா, ஓப்படியா, சின்னம்மா, பெரியம்மா, அம்மா, அப்பா, அக்கா, தாத்தா, சின்ன தாத்தா, பெரிய தாத்தா. ஐயோ, நீங்களா? ஆனந்தி வந்தா? ஆனந்தி, அவனுக்கு தெரியுமா? ஆனந்தி, இங்க கவனி. ஒரே குத்து, நாலு விரல், ஒரு இடி, ஒரு சக்கரம், இங்க ஒரு சுண்டு, ஒரு விரல், புரண்டியில ஒரு அடி, இங்க ஒரு கை, ஒரு ருட்டி, இந்த இடத்துல ஒரு காயம், முதல ஒரு காயம், ஒரே அட்டி, அஞ்சு விரல். கவனிச்சா இன்னும் பல இடத்துல பல காயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆத்திரத்துல அளவுக்கு மீறி பட்ட இடங்கள். அதனால இனி என்னால தாங்க முடியாது. நீ மரியாதையா என்ன? இது ஒரு வியாதியா? இந்த வியாதிக்கு கரண்டிய பழுக்க காய வச்சு கொண்டாரேன். இரு இரு. என்ன காட்சிட்டு வர? என்ன பாலா? கரண்டி, கரண்டியா? கரண்டி வருது, கரண்டி வருது, கரண்டி வருது, கரண்டி வருது. என்ன விட்டுட்டேன்னா பாருங்கப்பா. என்னம்மா? இவரு இவர் என்ன நடந்தது? என் கைய கைய என் கைய கொடி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாரப்பா. பைத்தியக்கார பொண்ணு. என்னை பார்த்த கண்ணிலே ஒரு அன்னத்தையும் பார்ப்பதில்லை. என்னை பார்த்த
வரும் நான் சோமுடி பரும் பொட்டுமை பரும் யாருக்காக நீ புரிந்து கொண்டால் போதும் இதை யாரிடம் சொல்லாதே சோமுடி பரும் பொட்டுமை பரும் யாருக்காக மனசு மேலே மனசு வச்ச மயக்கம் வரும் தெரியுமா நான் மயங்கி மயங்கி விழுந்ததெல்லாம் உனக்கும் கூட புரியுமா பழக்கமா இல்லை ஆடுவதால் பொருத்தமான ஜோடி உனக்கும் கிடைக்குமா போடிப்பதும் நான் போடிப்பதும் கொட்டெம்மைப்பதும் யாருக்காக கண்டு தந்தை கூட மறுக்கலே சிங்கம் போல வாய்க்கும் என்று மங்கை நானும் நினைக்கலே அவர் தங்கமான குணத்தை கண்டு தந்தை கூட மறுக்கலே எங்கள் வாழ்வை பிரிப்பதற்கு எவரும் இன்னும் பிறக்கலே எங்கள் வாழ்வை பிரிப்பதற்கு எவரும் இன்னும் பிறக்கலே இருவர் உண்டு இயற்கை உண்டு இன்னும் உண்டு உலகிலே இருவர் உண்டு இயற்கை உண்டு இன்னும் உண்டு உலகிலே முடிப்பதும் நான் பைப்பதும் யாருக்காக நீ புரிந்து கொண்டால் போதும் இதை யாரிடம் சொல்லாதே போ முடிப்பதும் தொட்டு வைப்பதும் யாருக்காக ஏ பொண்ணு ஜவா என்றால் இந்த நாடே நடுங்கும் இந்த பக்கமாக ஒரு ஆரவன் வந்தாராம் என்ன சொல்லல பொம்பளைங்க குளிக்கிற இடத்துக்கு ஆம்பளை வந்தா மடையன் தானே மூணு வாயை போட்ட சட்டை போட்டுக் கொண்டு ஒருவன் நீங்க வந்தாராம் வந்தது வந்தது வந்துதா புலி புலி கோடு போட்டு இருந்தது இந்த பக்கம்தான் போச்சு நீ போனே தீண்ட என்னை வெல்லக்கூடியவன் இந்த உலகத்தில் இனித்தான் சிறக்க வேண்டும் ஏய் வீடு வீடாக புகுந்து தேடி பாருங்கள் பரந்தாமல் நெஞ்சிருந்தாலும் பிடித்து வாருங்கள் சொன்னால் பரந்தாமன் இருக்கும் இடம் தெரியாதென்று நீ சொல்லாவிட்டாலும் எனக்கு தெரிந்துவிட்டது பார் இந்த கட்டையை
பரந்தாமனுக்கு தான் புரிய வைத்து ஒரு மான் தானாகவே கிடைக்கிறது. Ha 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 ha!
கிடங்கிலே மது குறைந்து விட்டதா? இல்லை, மூளையில் இருந்து போதை சக்தி இறங்கிவிட்டது. சுழலும் விழி யாரென்று இனம் தெரியாமல் கொல்ல வேண்டுமே. ஆமா, பாபத்தை சுமக்க நாம் தயார், பழியை சுமக்க ஆள் வேண்டுமே. பரந்தாமன். பரந்தாமன் அவர் எப்படி வருவார்? பழியை எப்படி சுமத்துவது? காதல் கிளியை தேடி அலைகிறான் அவன். நீராய மண்டபத்திற்கு அவன் வரவேண்டும். முதலில் நீ செய்ய வேண்டியது ஊரெங்கும் வதந்தியை பரப்பும். நீராய மண்டபத்தில் ராஜாசி. எங்கே? நீராய மண்டபத்தில் ராஜாசி. நீராய மண்டபத்தில் ராஜா. போகிறது, கண் ஆலவட்டம் போடுகிறது, கை எதையோ மறைக்கிறது, வாய் பயப்படவில்லை என்கிறது. உண்மையை சொல், கையில் இருப்பது என்ன? மது. ஓ, குடித்து பழக போகிறாயா? கொடுத்து மயக்க போகிறாயா? இல்லை, இது சொல்லக்கூடாத ரகசியம். முட்டாளி, பெண்ணு கேதடி ரகசியம். உள்ளதை சொல்லிவிடு. நானாக வந்தேன், கோப்பு இருந்தது, மது இருந்தது. ஓ, இருந்தாலும் எடுத்துக் கொள்ளலாம் என்று வந்தாயா? கொடு இப்படி. கொடுத்து விடு. பைத்தியக்கார், அரசர்களிடம் அமைச்சர்கள் ஆடும் சூதாட்டத்திற்கு பெண்களா பலியாவது? அமைச்சர் கட்டளை. ஆண்டவன் கட்டளையாகவே இருக்கட்டும். நீ ஒரு பெண், உன் தாய்மைக்கு அடுத்தபடிதான் ஆண்டவனின் தெய்வீகம் கூட. பதவி என்றும் பணம் என்றும் மனதிலே ஏறி இருந்த ஆசைகளை இறக்கி வைத்துவிடும். யாரை தாய்ப்பதற்காக நீ ஏவப்படுகிறாயோ அவர்களை உன் பிள்ளைகளாக எண்ணிப்பார். தாய்மை உன்னை தளர வைக்கும். களங்கம் சுமந்து அலைகிறாள் ஒரு பெண் என்று ஊரார் ஏசுவதை விட சுமக்க மறுத்து செத்தாள் வார் என்று உலகம் உன்னை தொட்டு வணங்கட்டும். கோவலி அமைச்சர். அவருடைய பங்கை நான்
அவர் வர சொன்னார், நான் போக சொல்கிறேன். இதுவரை நான் பார்த்த பெண்களை விட புதுமையானவள். தேடி எடுத்தாலும் சிலை போல கண்டெடுத்தான் ரணவீரன். நீ என் கணவியும் கூட பயப்படுகிறார். நான் விரித்த வரைக்கும் வைத்த கண்ணிக்கும் சிங்கங்கள் கூட தப்பினதில்லை. நீ எங்கே தப்ப போக? கத்தி இருவர் கையிலும் இருக்கும் பொழுது சாமி எனக்கென்று நீ எப்படி எல்லாம் முடிவு கட்டுகிறாய்? Ha 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 ha!
உலகம் புரிகிறதா? நீ யார் என்பது உனக்கு தெரிகிறதா? இப்போதுதான் உன்னையே நீ பார்த்துக் கொள்கிறாயா? கடந்து போன காலங்களில் நடந்து போனவை என்னென்ன என்பதை நீ அறிவாயா? மது, மாது, தூக்கம், அதைத் தவிர நாட்டில் வேறு விஷயங்களும் நடந்து கொண்டிருந்தன. என்னவை? மயக்கமாக தெரிகிறது, மங்களாக தெரிகிறது. அவற்றின் எதிரொலிகளை நீ கேட்பாய். நன்றாக புரிகிறது. நான் பெரும் தவறு செய்கிறேன். உலகை காண வேண்டிய கண்களை மயக்கத்திற்கு ஆட்பட வைத்தேன். ஆராய்ந்து சொல்லும் அறிவை போதையாலே மயங்க வைத்தேன். சுவையற்ற உலகிலே, சுகமற்ற பாதையிலே பிளமாக நடந்து கொண்டிருந்தேன். பிளமாக நடந்து கொண்டிருந்தேன். சாகாமலேயே என்னை செத்தவளாக்கி வைத்திருந்தது மது. செய்த குற்றங்களை சிறை போட்டு மறைத்தது மது. இந்த மாயத்திரை விலகட்டும், இந்த மரதேவனை அழியட்டும், அழியட்டும். வாழும் உலகத்தை மூடியிருந்த இருள் அகலட்டும். காத்திருக்க வச்சு புட்டானே, ஏன் ஆனந்தி கல்யாணத்துக்கு மறுத்து புட்டானே ஆனந்தி. ஆனந்தே, ஆனந்தே, ஆனந்த், என்ன பாத்தும் பாக்காத மாதிரி போற? ஒரு விஷயம் கேட்டியா? நான் ஒரு பெரிய ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல போறேன். அதுதான் இல்ல, இந்த பாறையா என் கண்ணு முன்னால நிரூபிச்சுடு, அப்புறம் பேசு. இல்லை, ஆம்பளை குலத்துக்கே பெருத்த அவமானம். தவா, நான் இன்னைக்கு ஒரே முடிவுல வந்திருக்கிறேன். ஒன்னு கல்யாணம், இல்ல எவனாவும் ஒரு ஆள ஒரே குத்தலை வீழ்த்தாட்டணும். அப்பதான் என் ஆத்திர நடங்கும். எவனா இருந்தாலும் சரி, வர சொல். கை நடுங்குது, கை நடந்த முண்டாத்த வர சொல். ஒரு ஆள் என்ன, பத்து பேரா இருந்தாலும் வர சொல்லு, ஊறி தாடுறேன். கூப்பிடு. அவன் எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் சரி, பாவிடம். உங்க மாதிரி ஒரு சிரியாளோட சண்டை போட்டு ஜெயிச்சு விடுவேன் அப்படின்னு சவால் விடுறாரு. இத நிக்கிறாரு இவனா? என்னமா அது, அவசரமா போற, பத்து பணம் கிடைக்கிறது கெட்டு போகும். அந்த பணத்தை நானே தர்றேன், முதல்ல நீங்க சண்டை போடுங்க. அப்படியா? சரி, நீங்க வேலையா போங்க. அவன் கெடுக்க பெரிய பொருள் போயிட்டு வர்றீங்களா? நடந்து போற பணம் இங்கேயே கிடைக்கிறது. ஆனந்தி, இந்த ஆளை நீ ஒரு நினைக்கிற அதுதான் இல்ல. வயச பாத்தியா? பானை உள்ள இருக்கிறதெல்லாம் தண்ணி, தண்ணி பானை. அதே போல நானும் ஒரு தவிர தண்ணி குடிச்சுதான் தாரு கூட சண்டை போட போறேன். இப்ப தண்ணி கொண்டுட்டு வா கொண்டா, சீக்கிரம் கொண்டா. யாரா தண்ணி முடிவுட? தண்ணி விட்டதா? நான் சொல்லல, அந்த பொண்ணை இந்த இடத்த விட்டு அனுப்புறதுக்காக நான் அதை மாதிரி சொன்னேன். அண்ணாச்சி, உங்களுக்கும் நமக்கும் ஒரு சிறு ரகசியம் இருக்குது. ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணை நான் காதலிக்கிறேன். அந்த பொண்ணு என்ன காதலிக்க மாட்டேங்கிறான். காரணம் நான் சுத்த வீரன் அல்லங்கிறான். என்கிட்ட ஏது வீரம்? வீரத்துக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அதனால அந்த பொண்ணை நான் கட்டிக்கணும்னு பிரியப்படுறேன். நீங்க என்கிட்ட அடி வாங்குற மாதிரி அடி வாங்கி, சும்மா சும்மா அடி வாங்கி அந்த பொண்ணை எப்படியாவது நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க. கல்யாணம் பண்ணி வச்ச பெருமை உங்களை சாரும். ஊர்ல உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. எங்க பரம்பரையை உங்க பேரை சொல்லும். அதுக்கு நீ என்ன கொடுக்குற? சத்தம் போடாதீங்க. அப்படி நீங்க விரும்பும் போது நான் கொடுக்காம இருக்க முடியுமா? வேணும்னா ஒரு குத்துக்கு ஒரு பணம் தரேன். நிறைய பணம் வச்சிருக்கேன். இன்னொரு நிபந்தனை, தப்பி தவறி என்னுடைய அடி உங்க மேல பணமா பட்டடிச்சுன்னு வச்சுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ரெண்டு துண்டா முறிச்சு போட்டுருவேன். அங்கதான் வெடிக்குது, அங்கதான் வெடிக்குது. ரெண்டா உடைச்சு போட்டா அப்புறம் ரெண்டு கல்யாணம் பண்ண இன்னொரு பொண்ணுக்கு நான் அலையணும். அது வேண்டியது இல்ல, பொறுமையா நீங்க அனுசரிச்சு போகணும். பட்டாலும் பொறுத்துங்க, உங்களுக்கு பணம் கொடுத்துறேன். தண்ணி, தண்ணிக்கு இவ்வளவு நேரமா? நீ தண்ணி கொண்டு வரவங்க என்னுடைய ஆத்திரம் போமா அப்படியே நிக்குமா? அடச்சா, தண்ணி வேணா ஒண்ணு வேணாம். சண்டைக்கு தயார், சண்டைய பார். நீ தயாரா? போடுமா? ஒரு குத்துதான் குத்திருக்கேன், இப்படி கத்திரிக்க. இன்னும் பாருந்தாலும் என்ன பாடு பட போறான். என்ன உரடியில வந்து ஊழிக்கிட்டீங்க? நம்ம குத்தியை பார்த்தா அவருக்கு தெரிஞ்சுக்க போதும். உண்டியில காட்டு, உண்டியில காட்டு. என்னையா, என்ன மறுபடியும் ஒரு குத்து வேணுமா?
உன் பணத்தை உதயப்படுத்தா என்ன பயம் ஒடியாந்துட்ட நினைக்கிறியா? அதுதான் இல்ல, ஆனா எதுக்கு பதுங்குது? அப்படி பந்தா பண்ணி தட்ட போற பாரு. அடுத்தது இங்க பாரு, சொல்லி சொல்லி அடிக்கிறேன் பாரு. வா வா, அடுத்தது இங்க பாரு. யாரு கத்துறா? அந்த ஆளு கத்துறா, அந்த ஆளு கேடு. ஏன் கை வலிக்குமா? ரெண்டு பணம் கொடுப்பாங்க, பணமெல்லாம் தீர்ந்து போச்சுங்களா? கடன் 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 வச்சு கடனை கடி வாங்குறவன் நான் இல்ல, அதுக்கு நீ வேற ஆளை பாத்துக்கோ. கடன் கடி வாங்குறே இல்லையா அண்ணன்? என் கல்யாணத்துக்கு மொழி பணம் எழுத வருவாங்கண்ணே, அப்ப நான் எல்லாம் சேர்த்து கொடுத்துருவேன். கொஞ்சம் விடு. நான் கையில் என் வலுவில் எழுதிட்டார எழுதிட்டாங்க. சொல்லு, எழுதிட்ட சொல்லு, எழுதிட்ட சொல்லுங்க வீரனே. கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறியா? என்ன சிரிப்பு! பொம்பளைங்க பேசினாலே நாங்க நம்புறது இல்ல, சிரிச்சா எப்படி நம்ப முடியும்? வாங்க இங்க வா. எப்படி நில்லு, பிள்ளையார் முன்னால சொல்லு. ரொம்ப நன்றி. இந்த உபகாரம் நீ செய்ததுக்காக அடுத்த ஜென்மத்துல அம்மியா பிறந்து உன் வீட்டுல வந்து கிடக்கு. நீ என்ன வேணாலும் அரைச்சுக்க. நீ அடிச்சடி என் உடம்பெல்லாம் கனிப்பு. அடுத்த குமார் ஒன்னு அடிச்சு அடியில கை ரெண்டு போயிடு. இப்ப நான் தான் இப்படி கட்டுறேன், நீ இப்படி கட்டுறான்னு தெரியல. மஞ்ச பத்து போங்க, ஒரு பணம் கூட. நீ திரும்பி விட்டு எச்சரிக்கையாக வளம் மிகுந்த வாழ்க்கை வரட்டுத்தனமாக அரசியலை வீணடித்தார். தங்களுடைய காரியங்களுக்காக உன்னை பயன்படுத்திக் கொள்கிறவர்கள் நீ தடுமாறும் போது கை கொடுக்க மாட்டார். உழைத்து ஓடாகி போனவர்களிடம் நீ கருணை காட்டாத மாளிகை உனக்கா கருணை காட்டப்போகிறது? நீ எந்த அழிவுக்கும் நான் துணை போக மாட்டேன். தேன்மொழி பேசலாம். எங்கே ரகசியங்களை காப்பாற்ற வேண்டியதில்லையோ அங்கே. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. சிலருக்கு புரியாதது சிலருக்கு புரிந்ததுதான் அரசியல். உனக்கு உறவினர்கள் யாராவது இருக்கிறார்களா? உன் இறுதி ஆசை? Thank you.
உன்னை பாராட்டுகிறேன். என்ன தமிச்சண்ணா? அய்யோ பிரபு, என்னை மன்னிச்சிருங்க பிரபு. பரவாயில்ல, யாரு? நான் ஒரு வியாபாரி, என் பெயர் ஆண்டவன். இதோ பா, அரசரன் கையெழுத்து. பொக்கிஷத்தின் சாவியம் இங்கேதான். நீ என் கையாளாக இருந்துவிடு. கணக்கட்ட பொன் தருக. தங்கள் சித்தம் பிரபு. முதலில் இவனை கொண்டுவிட வேண்டும். அப்படியே ஆண்டவா, நீ என் உயிருக்குயிரான நண்பன். மன்னிக்கவே, இதுக்கு எமனான நண்பன். என்ன அவளும் இருக்கு? நீ எப்போது வேண்டுமானாலும் அரண்மனைக்கு வரலாம். ஆனால் இந்த உடையுடன் அரண்மனையில் இருப்பவர்கள் சந்தேகிக்காதவார். எளிமையான உடை. இப்போது இதை பெற்றுக்கொள். இதுவரை வாங்கி பழக்கம், கையில் கரைபடிந்திருக்க. மற்றொருபரை வாங்கிக் கொள்வது வணக்கம். தேன்மொழி, 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 வாய் பயப்படாது. ஐயா, உங்களுக்கு நான் எப்படி நன்றி செலுத்த போகிறேன்? அவரை எப்படி ஏமாற்றினீர்? இதோ தியாகத்தின் வடிவம். தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? நான் தான் இந்த நாட்டு மன்னன். ஆச்சரியப்படாது தேன்மொழி. சதிகாரனுக்கு துணை புரிந்து தொல்லைப்பட்டு உன் கண்கள் திறந்தன. சதி என்னையே நேராக நெருங்கிய போதுதான் என் கண்கள் திறந்தன. உன்னை அழைத்துச் செல்வதைக் கண்டேன், பின்தொடர்ந்து. நான் துரோகி, பாவி, என்னை கொண்டு விடுங்கள். தேன்மொழி எழுந்தது. திரும்பிய பிறகு சாக நினைப்பது மடம். இனித்தான் நமக்கு காத்திருக்கிறது கடமை. தகுந்த பாதுகாப்பினை என்று வைத்தார். பார்ப்போம். ஆண்டவரே, உள்ளே யாரப்பா? எல்லாரையும் காப்பாத்துறா. ஆனந்தே, ஒடியா 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 ஒடியா. உள்ளே யாரப்பா? முன்னாலே நம்ம ஊரு ஜனங்க மத்தியில உன் கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். உங்க கழுத்தை நீட்டுங்க, இந்த தாலி கட்டுறேன். என்னது இது? என்ன ஆனை கழுத்துல கடந்த தாலி போல இருக்க? இரு இரு. ஆமா, பொம்பளை வந்து ஆம்பளைக்கு தாலி கட்டுறதாவது? நீங்க ஏன் என் கழுத்துல தாலி கட்டுறீங்க? இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிவிக்கிறதுக்காக. இதே மாதிரி இந்த ஆம்பளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஊர் ஜனங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓஹோ, நீ அப்படி வர்றியா? ஆமா, நீங்க இப்படி வாங்க. சரி, கழுத்தை கட்டு, கழுத்தை கட்டு. பழைய முறைய மாத்திக்கணும். போட்டுக்கிட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டுக்கணும். உலகம் புதுசா மாறும் போது பழைய முறைய மாத்திக்கணும். போட்டுக்கிட்டா, ஆமா போட்டுக்கிட்டா, தாலி போட்டுக்கிட்டா, ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டுக்கணும். உலகம் புதுசா மாறும் போது பழைய முறைய மாத்திக்கணும். புரிஞ்சிக்காம ஆரம்பிச்சா ஆபத்திலே மாட்டிக்கணும். விஷயம் புரிஞ்சிக்காம ஆரம்பிச்சா ஆபத்திலே மாட்டிக்கணும். போட்டுக்கிட்டா, ஆமா போட்டுக்கிட்டா, தாலி போட்டுக்கிட்டா, ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டுக்கணும். உலகம் புதுசா மாறும்போது பழைய முறைய மாட்டிக்கணும். கழுத்துல தாலி கிடந்தா தாலி கூட மதிப்பான், கொஞ்சம் கண்ணியமா நடப்பான். கழுத்துல தாலி கிடந்தா தாலி கூட மதிப்பான், கொஞ்சம் கண்ணியமா நடப்பான். இந்த கயிறு மட்டும் இல்லை இல்லா கழுத போல இடிப்பான். கயிறு மட்டும் இல்லை இல்லா கழுத போல இடிப்பான். தாலி கிடந்தா அடுத்த பொண்ணு மதிப்பா,
புதுசா மாறும் போது பழைய முறைய மாத்திக்கணும். இதுலமட்டும் போடுற முடிச்ச இறுக்கி போட்டுக்கணும், நல்லா இழுத்து பார்த்துக்கணும். இதுல மட்டும் போடுற முடிச்ச இறுக்கி போட்டுக்கணும், நல்லா இழுத்து பார்த்துக்கணும். எடையில திரிஞ்சு காமி முறுக்கி போட்டுக்கணும், முறுக்கி போட்டுக்கணும். எடையில திரிஞ்சு காமி முறுக்கி போட்டுக்கணும், முறுக்கி போட்டுக்கணும். அதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல அழுத்தி போட்டுருக்கு, அதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல அழுத்தி போட்டுருக்கு. உண்மை அன்பு ஆசை ரெண்டும் சேர்த்து முறுக்கி போட்டுருக்கு, மூணு முறுக்கி போட்டுருக்கு. உண்மை அன்பு ஆசை ரெண்டும் சேர்த்து முறுக்கி போட்டுருக்கு, மூணு முறுக்கி போட்டுருக்கு. நாம சேர்ந்து போட்டுக்கணும், அதையும் சேர்ந்து போட்டுக்கணும். ஒன்னா சேர்ந்து போட்டுக்கணும் நம்ம வழக்கமான ஆட்டம். நானும் ஆடுற கண்ணுதான் ஆடுது. என் கண்ணு ஆடுதா? இது வரைக்கும் அந்த ஆடுனதே கிடையாது. ஆடுனால ஆடி இருப்ப என் கண்ணு மட்டும் அண்ணதே கிடையாது. எழுத்தா பேசுறது எங்க அப்பா எடுத்து பேச சொன்னா நாங்கிறேன். நீ சம்பாதிக்கிற காசு எல்லாம் இப்படி குடிச்சு துவைச்சிட்டு வந்தா நம்ம அண்ணா பட சமைப்பேன் போட்டுக்கு. நான் மஞ்சள் தண்ணி குடிக்கிறேன், நம்ம மகாராஜா பொந்தட்டில குடிக்கிறாரு. சிறையில் இருக்க ராஜாசியை மயக்குவதற்கு ஒரு புது வழி கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்னது? அவளை விடுதலை செய்வது. என்ன பேசுகிறீர்கள்? கூட்டுக்கிளியை விட காட்டுக்கிளிதான் சீக்கிரத்தில் வசப்படும். அவளை சீக்கிரத்தில் விடுதலை செய்யும். சுத்தி பார்த்தாக்க மயக்கம் போறாங்க. அச்சி ஊர் மேலே கூட்டிட்டு வந்தாங்க.
என்னமா போயாச்சு? இல்லைங்க, வல்சுக்கே போயிட்டாங்க. அமைச்சர் பெருமானுக்கு வணக்கம். என்ன சிறைச்சாலையில் பரந்தாமன் புகுந்து ராஜாஜியை தப்பு வைத்துக் கொண்டு போய்விட்டார். பரந்தாமனா? ராஜாஜி தப்பி விட்டாரா? சிலர் வருகிறார்கள், சிலர் போகிறார்கள். வருகிறவர்கள் எல்லோருமே இங்கு தங்க ஆரம்பித்து விட்டால் உண்மையை யாரும் தாங்க அவள் கலந்தோம் கரையினிலே இன்று கலந்தோம் உயிரினிலே
இறை அறியுங்கள். சந்தேகப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, புரிந்து விடுங்கள். அப்பனே பரந்தாமா, புரியல அவரையும் அதிகாரம் இருக்கிறது. இருந்தாலும் ஒவ்வொரு காரியத்தையும் உங்கள் சம்மதம் பெற்றே செய்கிறேன் என்பதை உலகம் உணர வேண்டுமே. உண்மை உண்மை. வைத்து கையெழுத்து தருக்கு விரைவில் அனுப்புங்கள். தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். பொழுது போதா? எப்படி என்பது எனக்கும் தெரியும். ஆனால் எப்போது கத்தி பிடிக்க வேண்டும் என்பதை உன்னை விட நான் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறேன். யார் நீ? என்ன வேண்டும்? என் பெயர் பரந்தாமன். என் சோழர்களை காப்பாற்றியாக வேண்டும். பரந்தாமன், உன் முயற்சி வெற்றி பெறட்டும். வெற்றிக்கு உங்கள் கையெழுத்து வேண்டும். சில பதவிகள் வெறும் கையெழுத்து போடுவதற்கென்றே அமைந்து விடுகின்றன. சிறையில் இருக்கும் என் தோழர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும். உன்னை விட விடுதலையில் அதிக அக்கறை உள்ளவன் நான். நீ சொல்லாவிட்டாலும் நான் அதைத்தான் செய்யப் போகிறேன். வரவேண்டிய வழியில் வரும். பெறவேண்டிய விடுதலையை உன் தோழர்கள் பெற்றே தீர்வார்கள். எப்படி நம்புவது? உண்மை. நம்ப முடியாத மயக்க நிலையிலிருந்து நான் மீண்டு விட்டேன். இப்போது என்னை நம்பலாம். நீ போ. அமைச்சரை அழைத்து வா. Ah!
வீரனே, பரிசு பெற தகுதி உள்ளவன் நீதான். வா. நீ பெற்றுக்கொள். நாணயம் தவறுகிறது. எல்லா நாணயமும் தவறிவிட்டது. அன்று அவர், இன்று இவர், நாளை அவரும். நேற்று குடிசையில் இருந்தா, இன்னைக்கு சிம்மாசனத்துல இருக்கா. இந்த மாதிரி மோசமான சம்பளைய நான் பார்த்ததே இல்லை. பெரிய ஆளுதான், நல்ல சாகசம் வச்சிருந்தேன். ஆடானப்பட்டதெல்லாம் அந்த குரத்துல நடக்குது. நீ மட்டும் பக்கத்துல உட்காந்துட்டாரு. போடி, ராஜா பிடிக்கணும்னு திட்டம் போட்ட பிடிச்சிட்ட. அப்படிதான் இருக்கும். இதுல கேட்கணும்னு ஒரு காதல் இருக்கானே. சாதனம் ஆகுது, மண்ணாங்கட்டி ஆகுது. அப்படி ஒருத்தன் இருந்தா அவன் தூக்க போட்டா சாகணும். நன்றி கட்ட உலகம். இப்படி ஒரு அதிர்ச்சியும் மறுச்சியும் எனக்கு எப்போதுமே ஏற்பட்டது. இயற்கையே என்னை சோதித்து விட்டது. சோதிப்பதும் பாதிப்பதும் இயற்கையின் வேலைகள். சிலர் தங்கள் கண்களாலேயே பாதிக்கப்படுகிறார்கள். சிலர் தங்கள் எண்ணங்களாலேயே வேதனைப்படுகிறார்கள். ஒருவராய் இருக்கும் போது புரியாத விஷயங்கள் இருவராய் இருக்கும் போதுதான் புரிகின்றது. இயற்கை எப்போதும் இன்பகிதம்தான் பாடிக்கொண்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் அண்டி நிற்கும் இந்த உலகத்தில் நீங்களும் சரியாக நிற்கிறீர்கள். நானும் அப்படித்தான். என்ன சொல்கிறாய்? புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் நீங்கள் இல்லையா? ஒரு விஷயம் புரிந்து விட்டதால் வேதனையோடு இருக்கிறேன். இது எதுவும் எனக்கு புரிய வேண்டாம். நான் சொல்வதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் உங்கள் வேதனை அகன்றுவிடும். மன்னத்தங்களை அழைத்து வர சொன்னார். மன்னவர் யார் அவர்? நானும் ஒரு பெண் அல்ல என்பதை அவரிடம் சொல்லிவிடு. முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயத்தை ஆண்களிடம் உங்கள் மன்னவர் பேசுவதில்லையே. சரி, எனக்கும் அவரிடம் கற்க வேண்டியது இருக்கிறது. வருகிறேன். போய் பாரு, போய் வாரு. அரசர் எங்கே? நான் தான் அழைத்தேன். மன்னிக்க வேண்டும், மகாராணியாரை புரிந்து கொள்ளாமல் கெட்டுவிட்டேன். துர்பாகியம் பிடித்த இந்த ஏழையை எதற்காக அழைத்தீர்கள்? வார்த்தைகளால் கொள்ளாதீர்கள். நான் குற்றமற்றவள் என்பதை கூறுவதற்காகத்தான் அழைத்தேன். பட்டத்து ராணிக்கு குற்றத்தை பற்றி என்ன கவலை? அரசரின் பக்கத்தில் இருப்பவர்கள் அல்ல, பட்டத்து ராணிகள் அல்ல. சரிதான், பத்தோடு பதினொன்று, அத்தோடு இது ஒன்று போல் இருக்கிறது. வேண்டுமாதா என்னை கொன்று விடுங்கள். வீணான சந்தேகத்தால் என்னை சித்தவதை செய்யாதீர்கள். உருத்தடி நீதி, எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்திருந்தால் ஆவலுக்கு என்னை அழைத்திருப்பாய். உன் பட்டம் பதவி எவ்வளவு உயர்ந்திருந்தால் இந்த ஊர் உனக்கு பிறந்திருக்கும். அதிகார போதை விழிகளிலே தொங்க, அரசரின் ஆசீனாய் ஆகிவிட்ட பெருமை உன் ஆடைகளிலே தோன்ற, அரண்மனையில் வாழ்கின்ற ஆனந்தம் அல்லவா என்னை அலட்சியப்படுத்தியது? உங்களை அலட்சியப்படுத்தவில்லை. என்றைக்கும் என் இதயத்தை விட்டு உங்களை பிரிக்கவே முடியாது. அரசரோடு என்னையும் அருகிலேயே வைத்துக் கொள்ளப் போகிறாயா? நிதானமாக பேசுங்கள், நிதானமாக பேசுங்கள். மிகவும் நிதானமாகத்தான் பேசுகிறேன். எனக்கு காதல் போதையூட்டி கற்பனைகளை வளர்த்து விட்ட உன் கண்களை பிடுங்க சொல்லுகிறது என் நெஞ்சம். கழுத்தை நிறுத்தி உன்னை கொல்ல துடிக்கின்றன என் கரங்கள். காரை உமிழ்ந்து உன் பிணத்தை கரவிலே சுற்றி ஆசைப்படுகிறேன். நான் நிதானம் இருப்பதால் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இல்லை என்றால் கொண்டு விடுங்கள். மான உணர்ச்சியை சோதிப்பதை காட்டில் ஒரு பெண்ணை கொண்டு விடுவதுதான் உத்தமமான காரியம்.
என்ன நடந்தது? எப்படி நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே குற்றம் சாட்டுவதை விட கொன்று விழுவதுதான் நல்லது. உண்மை எனக்கும் தெரியாது. ஆனா பெண்ணுக்கு மாற்றில்லை. உள்ளம் கலந்தோள் என்பதற்காகவும் நான் சொல்வதை நம்புங்கள். நான் ஒரு பாவ மரியாதவள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இல்லை என்றால் என்னை கொண்டு விடுங்கள். ஆனால் புதிய கொள்ளும் கைகள் தாய்படிந்த கருகையை கொள்ள விரும்பவில்லை. என்னை குற்றவாளி ஆக்கிவிட்டு போகாதீர்கள். உண்மை தெரியும் வரை இங்கேயே இருங்கள். உங்கள் உள்ளம் தெளியும் வரை இங்கேயே இருங்கள். இல்லை, நாட்டிலே பேச தெரிந்த ஒவ்வொரு நாட்டும் உன்னை பற்றியே தான் பேசுகிறது. கலங்க முற்றவள் நீ, கற்பழிந்த வள்ளி, வர்ணவழுக்கள் ஒளி வீசும் அரண்மனையின் வளத்தைக் கண்டு வலிக்க விழுந்தவள் நீ, மன்னவரின் துணியோடு மண்டலத்தை ஆளவந்த மங்கையர்க்கரசி, இனி நீங்களும் நான் வேறுதான். என் கனவில் கூட உன் உருவமாக இருக்க பிரார்த்திக்கிறேன். ஒருவரை ஒருவர் அண்டி நிற்கும் இந்த உலகத்தில் நீங்களும் சரியாக நிற்கிறீர்கள். நானும் அப்படித்தான். ஓ, ராஜாங்கத்து கிளி இங்கே எப்படி வந்தது? சரிதான், உன்னை பற்றி நான் போட்ட கணக்கு சரிதான். அதளித்தவள் நீ சந்தேகத்தை கிளப்பினா காதல் நம் பக்கம் திரும்பாதா என்று கணக்கிட்டிருக்கிறாய். கெஞ்சி பெற முடியா காதல் வந்திட்டு பெற திட்டமிட்டிருக்கிறாய். கண்ட காட்சியில் கற்பனையை வளர்த்துவிட்டு ஒன்றுபட்ட வாழ்க்கையை துண்டாயிருக்கிறாய். நீ என்னதான் முயற்சித்தாலும், நீ எப்படித்தான் நடித்தால், அவர் உனக்கு கிடைக்க மாட்டாரடி, கிடைக்க மாட்டார். பைத்தியக்காரி, குடிசையை விட்டு உன்னை அரண்மனைக்கு ஓட சொன்னது நானா? அரசரின் அன்புரியவளாக சொன்னது நானா? பூச்சூடி குழல் முடித்து புத்தாடை அணிந்து பொருள் பொறிந்த பார்வையுடன் அன்ன நடை நடந்து அரசரின் நிலை தெரிந்திருந்தும் அருகினிலே சென்று அத்தானை போல எண்ணி பக்கத்திலே அமர்ந்து ஊர் திரிக்க பேரெடுக்க சொன்னவள் தான் நானா? மாளிகை உனக்கு கிடைத்து விட்டது, மறந்து விட்டாய் அவரை? இல்லை, நான் மறக்கவில்லை. அவர் என்னை மறக்கும்படி செய்தது நீதான். என்றும் அவர் என் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறார். உன்னை கண்ட பாவத்திற்கே அவர் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார். காவல் உரிமை கோரி நீ இங்கே வந்திருக்கிறார். இனியும் தாமதம் செய்யாது. தேடி திகைத்திருப்பார் மன்னவர். கூடிக்கொலவும் நேரமல்லவா இது? பெண்ணா, பெண்மை இழந்த மரணா? காதலுக்கு ஒரு ஆடவன் வேண்டும் என்றா? இன்னொருத்தி என் கணவனை திருவதுதான் முறையா? என்னை கெடுத்து ஒருவரும் வாழ முடியாது. நான் வடிக்கும் கண்ணீரை நீ வடிப்பாய், நான் படும் துன்பத்தை நீ படுவாய். காண்பாய், பட்டத்து ராணியே உன் கண்ணாலை காண்பாய். அதற்கு முன் தன்னோடு என்ன உறவை மன்னவர் உனக்கு வழங்கியிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள். பட்டத்து ராணியா? அந்த புறத்து அழகியா? இல்லை ஆதி நாயகியா? பட்டத்து ராணியா? அந்த புறத்து அழகியா? பட்டத்து ராணியா? அந்த புறத்து அழகியா? இல்லை ஆதி நாயகியா? பட்டத்து ராணி ஆக்கவா? அந்த புற தழி ஆக்கவா? ஆசை நாயகி ஆட்சி கொள்ளவா? இல்லை. நான் இங்கு ஏன் இருக்க வேண்டும்? காலம் வரும்போது காரணம் சொல்வேன். என் காதல் வாழ்வுக்கு காலம் வந்துவிட்டா இனி என்ன காலம் வர வேண்டும் சொல்லுங்கள். இப்பொழுதே சொல்லுங்கள். பதறாமலே. வஞ்சிக நினைவோடு தான் என்னை இங்கே வைத்திருக்கிறீர்கள். காலம் கடந்தா இவள் கழிந்து விட மாட்டாளா என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள். இந்த மன்னர், கணவர், காவலர், இதை நான் அறியாமல் போனேன். இந்த கள நேரம் நான் இருந்தா என் கருத்து வழியாகிவிடும். என் கண்களை பார், அதில் கபடம் தெரிகிறதா, கருணை தெரிகிறதா, பாதகம் தெரிகிறதா, பாசம் தெரிகிறதா? கலங்கி போன என் கண்களிலே துளிர்விட்டுக் கொண்டிருக்கும் கண்ணீரில் எந்த கதையும் தோன்றவில்லையா உனக்கு? நான் யார், நான் யார் என்று கேட்டாயே? நான் யார் தெரியுமா?
அந்த பெரியவரை நீ எப்படி அழைக்கிறாய்? அப்பா என்று. எப்படி அப்பா? இன்னொரு முறை சொல். மகளே, முதல் முறையாக நான் பெற்ற மகளை இப்போதுதான் அழைக்கிறேன். மகளே, இப்போதுதான் அழைக்கிறேன். மகளே, எந்த தந்தையும் புரியாத பாவம் உன் தந்தை புரிந்தா? மகளை மகளான் என்பதை விளங்க வைப்பதற்கு நான் சொல்லப்போகும் கதையுக்கு. உனக்கு 6 வயதாகும் போது உன் அண்ணன் இருந்தான். அண்ணன் இறந்ததை அறிந்தேன். அடுத்த நாளே என்னை மறந்தேன். உன்னை பிரிந்தேன். 6 முதல் 8 வரை மயங்கியே கிடந்தேன். இடையில் என்ன நேருமோ என்று அஞ்சிய அமைச்சர் தான் உன்னை கொண்டு போய் வளர்த்தார். அவரைத்தான் இதுவரையில் அப்பா அப்பா என்று அழைத்து வந்தார். மகளே, இப்போது புரிகிறதா? அப்பா, நான் மன்னர் மகளா? இந்த ராஜாஜி மன்னர் மகளா? மன்னன் மகளா ராஜாஜி? ராஜாத்தி மன்னன் மகளா? மன்னன் மகளா ராஜாத்தி? யார் சொல்லுது? படி மன்னகை போயிட்டான். 16 இன்னும் அவங்களோட இருக்கா? கண்ணாரே கண்டே, காதாரே கேட்டே, அவள் தான் இவள். ஆனந்தி, ஆனந்தி, யாரு? கனகட்டாவா? வாங்க 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 வாங்க. எங்க வீட்டுக்கார செஞ்சு போட்டா தானே நான் போட்டுக்க முடியும்? அட பைத்தியக்கார பொண்ணு, எந்த வீட்டாம்பள பொண்டாட்டியாரும் நல்லா செஞ்சு போட்டிருக்கான். நீ அடிக்கடி உம்புறது விட்ட, அது வேணும் இது வேணும் தொந்தரவு செஞ்சாதான் கிடைக்கும். அடுத்த புள்ள தானே பால் குடிக்கும். இதெல்லாம் கேட்க எங்க வீட்டுக்காருக்கு நேரமே இது. என்னமோ வீட்டுக்கு வர்றாரு, 4 சோத்த அள்ளி போட்டு விட்டு ஊருக்கு உடைக்கணும்னு ஓடி போறாரு. அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் கேளு. என் புருஷன் வீட்டுக்குள்ள நுழையும் போதே நீ மோத்த உம்முன்னு வச்சுக்க. சாப்பாடு போடணும் போடாத, தண்ணி கேட்டா குடுக்காத, கதவு தட்டினா திறக்கவே செய்யாத. என்ன? ஆமா, இப்படி இந்த நகை கிடைக்குமா? ஆமா, இப்படிதான் என் புருஷன் படாத பாடு படிச்சுதான் இவ்வளவு நகையை நான் போட்டிருக்கேன். ஆனந்தி, நான் சொன்னபடி 4 நாள் நடந்தா போதும். உங்க அடுத்து தன்னை போல விழுதுதா இல்லையான்னு பாரு. என்ன மறந்துடாத, வரட்டுமா? சரிங்கக்கா. கணக்குக்கா, நீங்க அடிக்கடி வரணும். அதை விட வேற வேலை என்னம்மா? வரட்டுமா? போயிட்டு வாங்கக்கா. வர்றேன். என்னம்மா ஜனகம்மா, நீங்க இந்த பக்கத்துல? சும்மா உங்க வீட்டு வாங்கிட்டு போறேன். என் சம்சாரத்தை பாத்தீங்களா? குடும்பம் எப்படி எப்படி நடத்தணுங்கிறத சொன்னீங்களா? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். ஐயோ, இது போதுமே, இது போதுமே, இதே அங்க தாங்க முடியுதோ என்னமோ தெரியலையே. ஏம்மா, நாரதர் தங்கச்சி என்ன சொன்ன என் சம்சாரத்துக்கிட்ட? புருஷங்காரன் வந்தான்னா உனக்கு நகை போட்டுக்கணும், பிரியமா இருந்தா கதவை தாழ போட்டுக்க, சோறு போடாதே, தண்ணி கொடுக்காதே, முஞ்ச உம்முன்னு வச்சுக்கவா? உன் புருஷன் மாதிரியே ஊர்ல உள்ளவனும் இருப்பாங்கிறது நீ நினைக்கிற? அதுதான் இல்ல. பாரு, உனக்கு இந்த கனகம்மா பேரு நல்லா இல்லை. அதை பிச்சு எரிஞ்சு விட்டு கனகம்மான்னு வச்சுக்க நல்லா இருக்கும். என் வீட்டு பக்கம் இனிமே நீ வந்த நான் ரொம்ப பொல்லாதவனா இருப்பேன். இந்த வீடு கட்டின எத்தனையோ வீடு. ஓஹோ, நீ அதுக்கும் தயாராதான் புறப்பட்டு இருக்கியா? சரி, நீ போ. நான் பின்னாலே ஒரு தண்டவராத கருத்துல மாட்டிக்கிட்டு ஊரு ஊரா டாம் டாம் அடிச்சு இந்த குட்டச்சிக்கிட்ட யாரும் பொம்பளைங்க சேரப்படாதுன்னு சொல்லி நான் தண்டவரா போட்டுட்டு அப்புறம் சோடிங்கிறேன். போ. ஆனந்தி, 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 அம்மா, என்ன என்ன படுத்திருக்கிற உடம்புக்கு? என்ன சரி, எழுந்து வந்து சாப்பாடு போடுவா. ஓஹோ, இனிமே சாப்பாடு போட மாட்டேன், குடிக்க தண்ணி கேட்டா கொடுக்க மாட்டேன், கதவை தாழ போட்டினா திறக்க மாட்டேன், மூஞ்சி மூணு இருக்கணுமே இருக்கா? சரியா இருக்கு. இப்பதான் தாரக மந்திரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு.
ஆனந்தி, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏறனா எதுல குறைச்சல் பண்ணி வச்சிருக்கேன்? வீட்டுல குறைச்சலா, உடையில குறைச்சலா, சோத்துக்கு குறைச்சலா, என்ன குறைச்சல்? கல்யாணமா இத்தனை நாள் ஆச்சு. ஒரு அது ஆண்டவனா பார்த்து கொடுக்க நம்ம வாங்கிக்கணும். அதெல்லாம் நான் சொல்றது, கழுத்துக்கு ஒரு நகை செஞ்சு போட்டிருக்கீங்களா? ஓஹோ, பெண்களுக்கு புன்னகதான முக்கியம். அது இல்லையேன்னு நீ சொல்ல வர்ற அதுதானே? அதுதான் இல்ல. இப்ப பரமசிவம் பொண்டாட்டி இருக்கிறாங்களே, அவங்க கழுத்து நிறைய நகையை போட்டுக்கிட்டாலே இருக்காங்க. ஆமா, கமலம் தங்க நகையா போட்டுக்கிட்டு இருக்கு. எழுத்த விட்டு பரமசிவத்தையா நான் சொன்னேன்? சாட்சாத் கடவுள் பரமசிவம் இருக்கிறாரு, அவருடைய சம்சாரம் கழுத்தை பாரு. உத்தராச கொட்டையை போட்டுட்டு விபூதியை பூச்சிக்கிட்டாலே இறாங்க. அவங்க மனசு வச்சாங்கன்னா ஒரு தங்க மலையவே உரிச்சு மேல அள்ளி ஊத்திக்கலாம். அது சரி, மகாவிஷ்ணு சம்சாரம் கழுத்தை பாருங்க, நகையும் வைரமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அத சொல்றியா? சரி, அப்படியே அவங்க நகை போட்டுருக்கிறாங்கல்ல, நகையை போட்டுட்டு ஊர் உள்ள சுத்துறாங்களோ, சமுத்திர நடு போய் உட்காந்துக்கிறாங்க. மகாவிஷ்ணு அதுக்கு காவல், பிரம்மா தொப்புள் கொடியில இருந்துகிட்டு எவனாவது திருட்டு போய் வரானு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. திருட்டு பயத்துக்காக அங்க இருக்கிறாங்க அவங்க. யாருகிட்ட இந்த கதை எல்லாம் சொல்றீங்க? சரி, நம்ம கதைக்கு வருவோம். ஒரு திருட்டு பய இருக்கிறான்னு வச்சுக்கோ. அவன் ஒரு நாளைக்கு எவ்வளவோ தங்க நகையை திருடுறான். கொண்டாட்டி கழுத்துல போட்டு அழகு பாக்குறானோ? காரணம் என்ன தெரியுமா? வேற எந்த திருட்டு போயாலும் அதை திருடிட்டு போறாங்கிற பயம் அவனுக்கு. இப்போ ஆனந்தி, உனக்கு நான் நகை செய்து போட்டுருவேன், அது எனக்கு சர்வே சாதாரணம். அதை போட்டுட்டு நான் காவலுக்கு இங்கே உட்காந்துருக்கணும், அப்புறம் என் வேலை எவ்வளவு கட்டு போவோம்? இந்த பாரு, பெண்களுக்கு புன்னகையில ஒண்ணும் இல்லை, புன்னகை தான் வேணும். புன்னகை இருக்குது பாரு, அதுதான் பெரிய நகை. ஆமாங்க, நான் புரியாம தான் உங்ககிட்ட கோச்சுக்கிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, இனிமே இந்த நகை விஷயமா அந்த சூர்ப்பு நகை உள்ள வந்தா சேர்க்காது. இது ஒரு கோடி தாளுமே, என்னது? இப்ப சாப்பாடு இப்பதான் வந்து அப்புறம் சாப்பிட்டா போகுது, உடம்பு கெட்டு போயிடும். இந்த இருப்பும் ஒரு பானை சோறு வா, போலாம் சோறு பானை பார்ப்பா. அவர் மாற்றிக்கொள்ளும், உடனே அவரை நான் சந்திக்க ஒரு வழி செய்யுங்கள் அப்பா. கவலைப்படாதே வாயு, பரந்தாமன் சொன்னால் திருந்திக் கொள்வான். நானே அவரை ஒரு நாள் நேரில் சந்திக்கிறேன். அப்பா, காலம் கடந்தா ஏதாவது விபரீதம் நேர்ந்து விட்டார்? காலம் கலந்து விட்டது. மன்னர் பெருமாள் மகளை சந்தித்த நேரம் மிகவும் நல்ல நேரம் தான். நல்ல நேரம், நானே உன்னிடம் வரையிறேன், நீயே வந்து யாரங்க? அமைச்சரை கைது செய்யுங்கள், சிறைச்சாலைக்கு கொண்டு வாருங்கள். எக்காலம் தாய் சிரித்தார், ஏனென்று கேட்பதற்கு ஆள் இல்லை என்பது போல் நடந்தார். சகுனி விட சந்திரசாலியா, அவனே தோல்வி பெற்றான். ஜால வித்தைகளினால் சமுதாயத்தை ஏமாற்றிக் கொண்டிருந்தவர்கள் ஒரு நாள் தண்டனை அடைந்தே தீர்வார். சிந்தனைகள் உதிக்கும் இடம் சிறைச்சாலைதான் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். சிறையிலேயே கிடந்து சிந்தித்துப்பார். உன் அறிவு தெரிந்ததும் நானே உன்னை விடுதலை செய்கிறேன். உள்ளே தள்ளுங்கள். உங்கள் அறிவு மயங்கும். அதை எடுத்துச் சென்ற ஒரு புதிரை வண்டியை ஓட்டவள் வேண்டாம். அதற்கு பதிலாக ஒரு கருநாகம், வண்டியின் மையத்திலே ஒரு கம்பம், கம்பத்தில் கட்டப்பட்ட நிலையிலே ராஜாத்தி திருவிட குதிரையை. குதிரை ஓடும், ஓடுகிற குதிரையை கருநாகம் கூட்டும். விஷம் பாய்ந்த குதிரை கடும் வேகத்தில் சென்று காடு மேடுகளை நான் தாங்கி நாசம் அவ்வளவு நடந்த பிறகு மரியா பறந்தாமா பறந்தாமா என் ரத்தம் கொதிக்கிறது. ராஜாத்தியா கற்பிழந்தவள், ராஜாத்தியா கலந்துக்கு வந்தவள், அறிவு கட்டவனே அரசர் மகள், அவள் அரசர் மகள். அரசர் மகள் ராஜாத்தியா? கதை சொல்கிறீரா? கதைதான், பரித்திரம் பல நேரங்களில் கதை மாதிரியே இருக்கும். பரந்தாமன்
என் அருமை குடிமக்களே, இதோ எதிரிலே நிற்கிறாளே, இவளை நன்றாக பாருங்கள். பந்தய மைதானத்திலே மன்னருக்கு பக்கத்திலே பத்தினி போல் அமர்ந்திருந்தவளே நினைவிருக்கிறதா? அவள்தான் இவள். எங்கிருந்து வந்தார்? என்ன இவள் பூர்வீகம்? எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்? எனக்கே தெரியாது. நேற்று வரை மன்னரை மயக்கினால் கண்டேன். வந்தவர்கள் போனவர்கள் எத்தனை எத்தனையோ, அவர்களே இவள் ஊற்றி என்றுதான் நினைத்தேன். ஆனா ஊற்றி ஊற்றி மது கொடுத்தார். மன்னர் உள்ள உள்ள மயங்கினார். அடையாளம் தெரியாமல் உரு மாறினார். இவளோ இனி அரசே நமக்குத்தான் என்று இருமாண்டார். அரசரையே சொல்லிவிட்டார். ஆதிக்கு முரடியாக வந்துவிடாதா என்று திட்டமிட்டார். அதுக்கெல்லாம் விஷமிட்டார். என்ன சொல்வேன் பெருமக்களே? மன்னர் மாண்டு மடிந்தார். அழைத்து வந்திருக்க மாட்டேனா? இறந்து விட்டதா தானே நான் மட்டும் பேசிக் கொண்டிருக்கேன். இவளை துண்டு துண்டாக வெட்டுங்கள். கருணை காட்டுவீர்கள் என்று குற்றங்களை சொன்னால் நீங்கள் கடும் தண்டனையே விதிக்கிறீர்களே. பெரியவர்களே, சரியாகவோ தவறாகவோ சில நாட்கள் நம் மன்னருக்கு ஆசை நாயகியாக இருந்திருக்கிறார். தஞ்சனி கிளியாக வாழ்ந்திருக்கிறார். பக்குவமாக நடந்திருக்கிறார். அறிவு கெட்டவன், தாய்க்கும் தாரத்திற்கும் வேதம் தெரியாத தரங்கட்டவன், அரசரின் அன்புக்குரிய மகளடானா? உன்னால் மறைக்கப்பட்ட இளவரசின் நான் தானடா? நான் தான். மயங்க வைப்பதிலே மனைவியாக நடித்தவள் மக்கள் மத்தியிலே மரணமாக மாறிவிட்டான். உறவு கொண்டு பெற முடியாததை உரிமை கொண்டு நினைக்கிறான். பெற்ற மகளா தந்தையை கொள்வான், கொட்டத்தை கவிழ்க்க அவளா சதி செய்வா? தந்தை இயற்கையாக மாண்டாலும் அடுத்ததாலே சிவர்தானே. உண்மையிலே இவர் மகளாக இருந்தா தந்தையை ஏன் கொள்ள வேண்டும்? தந்தை எங்கே கொல்லப்பட்டார்? குடிமக்களே, ஓடி போய் பாருங்கள். பாதாள சிறையிலே அவரை சிறைப்படுத்தியிருக்கிறான் என்று பாவி. முதலில் மகள் என்றார், இப்போது நான் அவரை சிறைப்படுத்தினேன் என்கிறார். மன்னரை நான் சிறைப்படுத்தியிருந்தால் இவளை என் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப் போகிறேன். நீரை கண்ணீரிலும் போரி வேகத்திலுமே வளர்ந்து விட்ட இவள் நமது நீதிமன்றத்தையே குற்றம் சாட்டுகிறார். இன்னும் தாமதித்தால் உங்களையே கேலி செய்வார். இதோ தண்டனை. மன்னரை கொண்ட குற்றத்திற்காகவும் மணிமகுடத்தை அவமதிக்க நினைத்த குற்றத்திற்காகவும் இவளுக்கு
பிழைத்ததாகவும் கருத்தரவில்லை மன்னவா. பாருங்கள், ஆண்டவன் இவர்களை காப்பாற்றியிருக்கிறான். நான் ஒரு வியாபாரி, என் பெயர் ஆண்டவன். நீதானு Thank you.